டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட்டுக்காக வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. எந்த டேட்டில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும், எக்ஸாமுடைய ரிசல்ட் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலும் வெளியாயிருக்கு. அதே நேரத்தில் ஒரு குளறுபடியும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த குளறுபடியை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் வந்து ரிசல்ட் வந்து எப்போ வெளியிடுவாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதின எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த இதில் அவங்க முக்கியமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா குமுதம் ரிப்போர்ட் வந்து ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த இதில் பார்க்க போகிறோம். மேலும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து குமுதத்தில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, இதை பற்றி வந்து விளக்கம் டிஎன்பிஎஸ்சி கிட்ட கேட்கும்பொழுது அவங்க என்ன ரீப்ளை வந்து கொடுத்தாங்க, தேர்வர்களுக்கு என்ன ரீப்ளை கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து வருஷம் வருஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சொன்ன டேட்டில் வந்து விட முடியாத சூழ்நிலை வந்து சில ஆண்டுகளாகவே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக வந்து ரிசல்ட் சொன்ன டேட்டில் வந்து விட முடியலை. இப்போதைக்கு வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் தற்பொழுது எதுக்கு லேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை வந்து குமுதம் தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் குரூப் டூ எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணும்பொழுது வந்து நிறைய கேஸ் இடஒதுக்கீடு கேஸ் இந்த மாதிரி வந்து நிறைய கேஸ் பண்ணதுனால அதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து இழுத்துச்சு, ரிசல்ட் வர்றதுக்கு லேட் ஆச்சு. பட் இப்போ வந்து இந்த ஓஎம்ஆர் சீட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஸ்கேன் பண்ணுறதுல வந்து ஒரு குளறுபடி வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால தான் வந்து தற்பொழுது குரூப் ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியாகிறதுக்கு லேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் அப்படிங்க கிடச்சிருக்கு. மேலும் இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து சர்வேயர் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸாமுக்கு வந்து அவங்க ரிசல்ட் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆன்சர் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்கேனர் வந்து வச்சு ஸ்கேன் பண்ணதாக வந்து இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் உண்மையா பொய்யா அப்படிங்கிற நமக்கு தெரியலை. பட் அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். 6 ஸ்கேனரை வச்சு இந்த ஓஎம்ஆர் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதில் வந்து ஏசி வந்து ரிப்பேர் ஆயிருக்காங்க அந்த ரூம்ல. பொதுவாகவே கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கிற ரூம்லலாம் வந்து அவங்க எப்போவுமே வந்து ஏசி வச்சுருப்பாங்க. எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் லேபாக இருந்தாலும் சரி ஏசி வைக்கிறது வந்து உண்மை தான். ஏசி எதுக்கு வைக்கிறாங்கன்னா ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, பெர்ஃபார்மன்ஸை வந்து நல்லா இருக்கிறதுக்காண்டி வந்து ஏசி வச்சுருக்காங்க. அந்த ரூமில் வந்து ஏசி வந்து கோளாறு இருந்ததுனால வந்து 6 ஸ்கேனர் இருந்திருக்கு. அந்த 6 ஸ்கேனரில் 1 ஸ்கேனர் வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த சர்வேயர் எக்ஸாம் ஆன்சர் கீ திருத்துற அந்த 6வது மிஷினில் தான் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து குரூப் 4 ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான ஓஎம்ஆர் ஷீட்டும் வந்து இந்த 6வது மிஷினில் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இப்போ இந்த குரூப் 4 ரிசல்ட் விடுறதுலேயும் வந்து குளறுபடி அப்படிங்கிறது மண்ட குடச்சலே வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதிகாரிகளுக்கு. பட் இதை பற்றி வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி தரப்பில் கேட்கும் பொழுது அவங்க சரியாக வந்து பதிலளிக்கலை, எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கப்புறம் வந்து இந்த குமுதம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். இந்த மாதிரி வந்து சர்வேர் எக்ஸாமில் இந்த 6வது மிஷினில் ப்ராப்ளம் இருக்கிறது தெரிய வந்த உடனே வந்து திரும்ப வந்து அந்த மிஷினில் என்னென்ன பேப்பர்லாம் ஓஎம்ஆர் ஷீட்லாம் ஸ்கேன் பண்ணாங்களோ அதை வந்து வேறு மிஷின்லேயும் வந்து ஸ்கேன் பண்ணி அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது தனியாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஜனவரி 11-12 பார்த்தீங்கன்னா இந்த ரீஸ்கேனிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இதற்கப்புறம் வந்து அதே மாதிரி வந்து இந்த குரூப் 4 ரிசல்ட்டுக்கு இந்த 6வது மிஷினில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ண பேப்பர் எல்லாமே வந்து மற்ற மிஷினில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேருக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கிறதா வந்து அவங்க ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து ஒரு சிக்கலான ஒரு இது தான். ஏன்னா ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேனர் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடிச்சி எல்லாமே ரிசல்ட் விடுறதுக்கு காலதாமதம் ஏற்படுறது உண்மை தான். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடியே வந்து சரி பண்ணியிருக்கலாம், சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. இதனால் வந்து குரூப் 4க்கு உண்டான ரிசல்ட்டும் வந்து பிப்ரவரி இறுதிக்குள்ளே ரிலீஸ் ஆகலாம், அல்லது அந்த டேட்டை தாண்டி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து தற்பொழுது இன்ஃபர்மேஷன் அப்படிங்க கிடச்சிருக்கு. சரி, டிஎன்பிஎஸ்சி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரப்பில் உமா மகேஸ்வரி மேடத்துக்கு வந்து குமுதம் தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க போல. அப்படி கேட்கும் பொழுது வந்து இவங்க சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து குளறுபடி ஏற்பட்டதே எனக்கு தெரியாது, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட கேட்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு குளறுபடியும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இதனால வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வெளியானது பார்த்தீங்கன்னா போய் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க அவங்களுடைய ஆன்சரை வந்து முடிச்சுட்டாங்க. இதே மாதிரி தேர்வர்கள் தரப்புலருந்தும் வந்து நிறைய மெயிலெலாம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு போட்டிருக்காங்க. அந்த மெயிலில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துருவோம். டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆதாரமற்ற உண்மைக்கு புறம்பான தேவையற்ற கருத்துக்களால் தேர்வர்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும்
மேற்படி தேர்வர்களுக்கான தெரிவு முறைகள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து தற்பொழுது வந்து ரீப்ளை அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஒரு குழப்படி வந்து போய்கிட்டு இருக்கு. குமுதம் ரிப்போர்ட்ல வந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஒரு சைடு தெரியல. இன்னொரு சைட்ல பார்த்தீங்கன்னா இவங்க ரிசல்ட்டு கூடிய விரைவில் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பிப்ரவரியில் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை குமுதம் ரிப்போர்ட்ல சொன்னது உண்மையாக இருந்தால் பிப்ரவரி மாதத்தை தாண்டியும் வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது வரலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. எப்படி இருந்தாலும் ரிசல்ட் விட போகிறது கண்டிப்பாக விட்டுருவாங்க. வெயிட் பண்ணுறவங்க பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய எக்ஸாம் வந்து விட்டுட்டுருக்காங்க. இப்போ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸும் வந்து தமிழ் எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு ட்ரை பண்ணவங்க கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இதில் வந்து வேலை கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு அது வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்போம். முடிதன் பாய்.